ஓகே, இன்றைக்கி வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் வந்து போட போகிறேனே சொல்லலாம். ஸோ சூப்பரான டாபிக் தான். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தயவு செஞ்சு. அப்போ தான் நான் வந்து என்ன சொல்ல வரேன்றது வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து டெலிவர் பண்ணுறது வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ வீடியோக்குள்ளே போவாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்போவுமே வந்து ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பேன், பழைய பஞ்சாம இருந்த கலர் மாதிரி தான். ஸோ என்ன சொல்ல போகிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் சிம்பிள் ஐக்கான மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ ப்ரெஸ் பண்ணும்போது ஆலில் போடுங்க, அப்போ தான் வந்து நான் வீடியோ போட போட உங்களுக்கு வந்து கரெக்டாக கிடைக்கும், இல்லாட்டி வராது, கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ வீடியோவில் போவாங்க. ஸோ இன்றைக்கி யாரை பற்றி பேச போகிறேன்னாக்க, ஆஸ்ட்ராய்ட் பெல்ட். ஸோ ஆஸ்ட்ராய்ட் பெல்ட்ன்றது ஒன்றும் இல்லை, ஃபுல்லாக ஆஸ்ட்ராய்ட்ஸ் இருக்க போது அதுதான் ஆஸ்ட்ராய்ட் பெல்ட். ஸோ இதை எப்போ கண்டுபிடிக்கிறாங்கனாக்கா 1801. யார் கண்டுபிடிக்கிறாங்கன்றதை வந்து ஸ்பெல்லிங்காக சொல்லிடுறேன், கரெக்டாக வரல ப்ரொனன்சியேஷன். GIUSEPPE PIAZZI. ஸோ நான் சொன்ன ஸ்பெல்லிங் வந்து ஸ்க்ரீனில் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிறத பார்த்துக்கோங்க, அதுதான் வந்து அவர் தான் கண்டுபிடிச்சார். எதை கண்டுபிடிச்சாங்கனாக்க, சிஎஸ்ன்ற ஒரு இதை கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ சிஎஸ்க்கு அப்புறம் வரக்கூடியது, அதாவது 15 மந்த் கழித்து யாரை கண்டுபிடிக்கிறாங்கனாக்க, பல்லாசுன்னு ஒரு ஆஸ்ட்ராய்டை கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அதுதான் வந்து இருக்கிறதே லார்ஜஸ்ட் ஆஸ்ட்ராய்டுன்னு சொல்கிறாங்க. அது வந்து ஒரு பிளானட்டாகவும் கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. ஸோ அது என்னன்றது வந்து கரெக்டாக தெரில. ஸோ இப்போ வந்து நான் லொக்கேஷனை சொல்லிடுறேன், ஆஸ்ட்ராய்ட் பெல்ட்டோட லொக்கேஷன். ஸோ எது வரைக்கும் இருக்குனாக்கா மார்ஸ், பிட்வீன் மார்ஸ் அண்ட் ஜூபிட்டர்னே சொல்கிறோம். மார்ஸுக்கும் ஜூபிட்டருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஃபுல்லாக ஆஸ்ட்ராய்ட்ஸு. ஸோ பிளானட்ஸும் இருக்குது அயனத்தில் ஆஸ்ட்ராய்ட்ஸ். ஸோ அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்னா, ஒரு அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்ன்றது வந்து எர்த் டு சன் டிஸ்டன்ஸ்ன்றது வந்து நான் ஆல்ரெடி வந்து போன வீடியோவே சொல்லியிருக்கேன். ஸோ போன வீடியோ யாரும் பார்க்கலனாக்கா ஐ பட்டனில் இருக்குது, போய் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க அங்கே மட்டும்தான் ஆஸ்ட்ராய்ட்ஸ் இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா இல்லை, யூனிவர்ஸே ஒரு கடல்னால எல்லா இடத்துலையுமே ஆஸ்ட்ராய்ட்ஸ் இருக்க தான் போகுது. ஸோ இதை விட மிகப்பெரிய ஆஸ்ட்ராய்ட்ஸ்லாம் இருக்கலாம். இவங்க கண்டுபிடிச்சது இந்த ஆஸ்ட்ராய்ட்ஸ். ஸோ 2.22, 3.2 அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்னே சொல்லலாம். ஸோ இந்த அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் ரேஞ்சில் வந்து நம்ம சோலார் சிஸ்டத்தில் ஆஸ்ட்ராய்ட்ஸ் பெல்ட் இருக்குது. ஓகே, இப்போ வந்து ஆஸ்ட்ராய்ட்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது, அதுதான் வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு டவுட் இருக்கும். ஸ்டார் எப்படி ஃபார்ம் ஆகுதோ அதே மாதிரியே ஒரு டைப் ஆஃப் நெபுலாலேருந்து ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அந்த நெபுலா பேர் வந்து பெர்மோடரியல் நெபுலா. அதுலேருந்து தான் வந்து ஃபார்ம் ஆகுது. நிறைய டைப் ஆஃப் நெபுலா இருக்குது, இது வந்து ஒரு டைப் ஆஃப் நெபுலா. ஸோ இந்த நெபுலாலேருந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ பெர்மோடரியல் நெபுலான்றது வந்து இட் இஸ் ஒன் ஆஃப் த டைப் ஆஃப் பிளானட்டிசிமல்ஸ்னே சொல்லலாம். ஸோ பிளானட்டிசிமல்ஸ்ன்றது வந்து ஒன்றுமே கிடையாது, ப்ரோட்டோ பிளானட். ஸோ இந்த ப்ரோட்டோ பிளானட் வந்து, அதாவது இந்த ஆஸ்ட்ராய்ட்ஸ் எது மூலமாக இருக்குனாக்க, டஸ்ட்டு ராக்கு சம் அதர் மெட்டீரியல்ஸ், அதாவது நிறையா அயான்ஸ்லாம் சேர்ந்துருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் ஆஸ்ட்ராய்ட்ஸ். ஸோ இப்படி தான் ஆஸ்ட்ராய்ட்ஸ் ஃபார்ம் ஆகுது. அது பெல்ட் மூலமாக எப்படி, அதாவது பெல்ட்டாக எப்படி ஒருங்கிணைச்சு இருக்குது ஆர்பிட்டர் அடியில், ஸோ அது வந்து ஒன்றுமே கிடையாது. ஸோ ஒரு காரணம் வந்து சன்னு சொல்லலாம், சன்னோட புவியிருப்பு விசை. ஸோ அதனால வந்து இப்படி இருக்குன்றது வந்து ஒருத்தர் சஜஸ்ட் பண்ணுறாரு ஒரு சயின்டிஸ்ட். இன்னொரு சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்கனாக்க, சன்னும் வந்து ஒரு பக்கம் இருக்குது, ஸோ அதனாலே வந்து ஆர்பிட்டரி போர்ஷன் சுற்றுதுன்னு வச்சுக்கலாம். அதே நேரத்தில் இந்த ஜூபிட்டர்னு ஒரு பிளானட்டுக்காரர் பையன் இருக்கான், அவனும் வந்து ஒரு காரணம்னு சொல்கிறாங்க. ஸோ அவர் என்ன பண்ணுறாருனாக்க, அவரோட புவியிருப்பு விசை வச்சு அங்கிட்டு போகிற ஆஸ்ட்ராய்ட் தம்பியெல்லாம் கூட்டிகிட்டு வந்து இங்கே வாப்பா, இங்கிட்டு தான் நீ ஆர்பிட்டரியில் சுற்றணும், ஏன் தேவையில்லாமல் ஓடுற கூட்டத்தை விட்டு தனியாகலாம் போகக்கூடாது, எல்லாம் கூட்டமாகவே சேர்ந்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுங்க. ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் தனியாக சொல்கிறேன். ஸோ அந்த ஆஸ்ட்ராய்ட்ஸ் என்ன பண்ணுனாக்கா, எல்லா ஆஸ்ட்ராய்ட்ஸையும் ஒரே ஒரு ஆர்பிட்டரி ஷேப், அதாவது வளையம் பெல்ட் ஷேப்பில் வந்து அதோட புவியிருப்பு விசையை வச்சு அதிகமான ஆற்றலை கொண்டு ஒருங்கிணைக்குதுன்னே சொல்லலாம், அதாவது ஊக்குவிக்குதுன்னே சொல்லலாம். ஸோ பெல்ட்டு திசையிலே நீங்கள் சுற்றுங்க அப்படின்னு சொல்லி ஊக்குவிக்குது அதிகமான ஆற்றல், ஹை எனர்ஜியை யூஸ் பண்ணி அதோட கிராவிடேஷன் விசை, இவ்வளோ தான். இதனால தான் வந்து பெல்ட்டு ஷேப்பில் வந்து சுற்றுது. ஒரு அந்த அது பெல்ட் ஷேப்பாக சுற்றுறதுக்கு எக்ஸாம்பிளாக சிம்பிளாக ஃபேக்டராக சொன்னால் மூணே காரணம். ஒன்று வந்து ஜூபிட்டரோட ஹை கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், இன்னொன்று ஹை எனர்ஜி. இது மூலமாக பெல்ட் ஷேப்பில் வளையமாக ஊக்குவிக்குதுன்னு சொல்லலாம், அதாவது ஆர்பிட்டர்லேயே சுற்றுன்னு சொல்லலாம். இதுதான் எக்ஸாம்பிள், சின்ன ஒரே சிங்கிள் வேர்டில் சொல்லணும்னா. ஓகே, இப்படி வந்துருச்சு. அடுத்து என்ன பண்ணலாம், அடுத்து என்னென்ன ஆஸ்ட்ராய்ட்ஸ்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ 4 ஆஸ்ட்ராய்ட்ஸ் வந்து நெட்லேருந்து ஆட்டே போட்டு வச்சிருக்கேன். ஸோ நிறைய ஆஸ்ட்ராய்ட்ஸ் இருக்கு, நான் அதை போட்டால் வீடியோ இன்னும் பெருசாக போயிடும். ஸோ 4 ஆஸ்ட்ராய்ட்ஸ், ஒன்று வந்து சீரஸ், இன்னொன்று வந்து பல்லாஸ், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 4 வெஸ்டா. ஸோ பல்லாஸ்க்கே ஒரு நேம் கொடுக்குறாங்க, 2 பல்லாஸ். ஸோ நிறைய பல்லாஸ் இருக்கு போல் இருக்கு. அடுத்து வந்து ஆப்போஃபிஸ். ஆப்போஃபிஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னாக்க April 13, 2029 நம்ம பூமியை கிராஸ் பண்ணோம், அதாவது பூமி மேலே படுற மாதிரி கிராஸ் பண்ணுன்றது வந்து நாசா வந்து சொல்கிறாங்க. ஸோ ஃப்யூச்சரில் வந்து அப்படி நடக்க போகுதுன்றாங்க. ஸோ அப்படி நடந்தால் என்ன நிகழ்வுகள் வரும், நம்மளாம் எப்படி இருப்போம், நம்ம யூடியூப் சேனல் எப்படி இருக்குன்றது வந்து தெரியாது. அதே நேரத்தில் ஸோ அது
நிறையா போட மாட்டேங்கிறாங்க நாசாக்காரங்க. ஸோ பாதி வயதாக எடுக்க வேண்டியது இருக்குது, அங்கங்கே பிச்சு பிச்சு குதறி தான் வந்து வீடியோ போட வேண்டியது. எக்ஸ்பீரியன்ஸை பற்றி கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ படுபாய்ப்பு இல்லைன்னு. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றுமே கிடையாது, ஜஸ்ட் சிம்பிள். ஸோ ஆஸ்ட்ராய்ட்ஸ் வந்து நம்ம சோலார் சிஸ்டத்தில் மட்டும் எவ்வளோ இருக்குனாக்கா 150 மில்லியன் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கும் மேற்பட்டது கூட இருக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவே சிம்பிள், டைனோசர்ஸ்லாம் எப்படி அழிஞ்சிருக்கும், மெட்டலாய்ட்ஸ்ன்னு ஒரு எரிக்கல் விழுந்து அழிஞ்சிச்சுன்னு சொல்லலாம். ஸோ அது எப்போ நடந்துச்சுனாக்கா நான் பில்லியன் இயர்ஸில் சொல்கிறேன், நெட்டில் போட்டு பார்த்தீங்கன்னா பில்லியன் இயர்ஸில் இருக்கும். பில்லியன் இயர்ஸில் சொல்ல போனோம்னாக்கா 3.26 பில்லியன் இயர்ஸ் எகோவுக்கு முன்னாடி நடந்தது. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய எரிக்கல், அந்த எரிக்கலோட டயாமீட்டர் 11 to 81 கிலோமீட்டரில் இருக்குது. எப்போ எவ்வளோ பெருசு, அதுவும் மேலே சொல்லும்போது நல்லா எரிஞ்சிக்கிட்டே உருவார் தலையில், அதில் என்ன ஆகும்னு பார்த்துக்கோங்க. எடுத்து அதே நேரத்தில் மாசம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1.0 × 10^15 சூப்பர். அடுத்து 4.6 × 10^17 இருந்தால் காலி தான், ஒன்றும் சொல்கிறதுக்கு வந்து இல்லை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது பூமியில் ஹிட் பண்ணுற இம்பாக்ட் வெலாசிட்டி, அதாவது டப்புன்னு வந்து போகுது இல்லை, அந்த வெலாசிட்டி தான் இம்பாக்ட் வெலாசிட்டி. ஸோ இம்பாக்ட் வெலாசிட்டி எவ்வளோ இருக்குனாக்கா 37 to 58 இருக்காது தலைவர். ஸோ இப்படிலாம் இருந்தால் பூமியில் இருக்கக்கூடிய டைனோசர்ஸ்லாம் என்ன ஆகும், செத்து தான் போகும், வேறு வழியே இல்லை. ஓகே, ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும். ஸோ ஆஸ்ட்ராய்ட் பெல்ட்னா என்ன, ஆஸ்ட்ராய்ட்னா என்ன, ஸோ டைனோசர்ஸ்லாம் எப்படி அழிஞ்சதுன்னு. ஸோ வீடியோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சாரி வீடியோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்களே இருக்கேன், சரி வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். சில பேர்லாம் இருப்பாங்க ஸ்பேஸ் சம்மந்தப்பட்டு ரொம்ப வெறியாக இருப்பாங்க, ஸோ அவங்களுக்குலாம் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் கொடுக்குற லைக் தான் நமக்கு வந்து ஒரு கெத்து, நம்ம சேனலுக்கும் ஒரு கெத்து. ஓகே, நாளைக்கு பார்ப்போம்.